கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது போன்ற வழிமுறைகளை வலியுறுத்தி வரும் மக்கள் சேவகர்களாக இருந்து வரும் அரசு அலுவலர்கள் தங்களது கடமையுணர்ச்சியால் மக்களுக்கு சொன்ன அறிவுரைகளை தாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அலுவல் அவசரத்தில் மறந்து விடுகின்றனர். அவர்களுக்கும் குடும்பங்கள் உள்ளன என்பதை மறந்து தங்களது கடமையுணர்ச்சியில் மக்களுக்கு சொன்ன அறிவுரைகள் தங்களுக்கும் பொருந்தும் என்பதை மறந்து பணியாற்றுவதால் விபரீதங்களுக்கு வித்திடுகின்றனர். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் வழக்கமாக நடந்து வந்த ஜமாபந்தியானது தற்போது கொரோனா நோய் தொற்றின் காரணமாக ஆன்லைனுக்கு மாறியுள்ளது. மக்கள் கூட்டமாக ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்கும் நோக்கில் தங்களது தேவைகள் குறித்து ஆன்லைனில் விண்ணப்பித்தால் போதும் என்று மாவட்ட நிர்வாகத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த நடைமுறையின்படி கடந்த 29ஆம் தேதி முதல் தங்களது விண்ணப்பங்களை மக்கள் ஆன்லைனில் வருவாய்த்துறைக்கு வழங்கி வருகின்றனர். வரும் 15ஆம் தேதி வரை இந்த வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜூலை 9ஆம் தேதி வரை வந்த விண்ணப்பங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஈரோடு மாவட்ட ஆர்டிஓ சைபுதீன் தாலுகா அலுவலகங்களில் ஆய்வு செய்து வருகின்றார். இன்று ஜூலை 9ஆம் தேதி கொடுமுடி தாலுகா அலுவலகத்தில் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வு குறுகிய அறைக்குள் நடந்தது. வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த அறைக்குள் முண்டியடித்தபடி சென்று கோப்புகளில் அவரிடம் கையெழுத்து பெற்றனர். கையெழுத்து பெறும் அவசரத்தில் சமூக இடைவெளியையும் மாஸ்கின் முக்கியத்துவத்தையும் மறந்தனர். முகக்கவசங்கள் மூக்கு வாய் மற்றும் முகத்துக்கு என்பதை மறந்து அதை கழுத்துக்கும் வாய்க்கும் மட்டுமே சிலர் அணிந்திருந்தனர். அரசாங்க பணி முக்கியத்துவம் முக்கியம்தான், அதற்காக அவசரத்தில் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கலாமா? சற்று சிந்திக்கலாமே. ஆறு மணிக்கு முன்னே ஃபோன் எடுத்து சொல்லுங்கள். அப்போ அவ்வளோதான் ரிட்டர்ன் ஹலோ.